ஹாய், இன்னொரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு பிரேக் ஆர் ஹவு டு பிரேக் த்ரூ த நெகட்டிவ் பேரியர். த நெகட்டிவ் பேரியர்ன்றது என்னது? ஜஸ்ட் ஒரு ஆள் வந்து ஒரு குழியில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. அந்த குழிக்கு வெளியே வந்து எல்லாமே இருக்குது, சக்சஸ், ப்ராஸ்பெரிட்டி, அபண்டன்ஸ், நிம்மதி, நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஹெல்த், எல்லாமே இருக்கு. அந்த நாள் குழிக்குள்ள இருக்காரு. ஏன் இந்த குழிக்குள்ள இருக்கிறார்? அந்த குழிக்குள்ள இருக்கிற ரீசனே வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர்னாலதான். என்ன கேரக்டர்னா? நெகட்டிவ் கேரக்டர்ஸ். இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ரஸ் நம்மளே ஸ்டாப் பண்ண முடியும். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆசை என்னன்னா பெரிய லெவல்ல வரணும், பெருசா அச்சீவ் பண்ண, சக்சஸ்ஃபுல்லா வரணும், வாழ்க்கையில பெருசா அச்சீவ் பண்ண ஆசையா இருக்கு. பட் என்னன்னா நம்மளோட ஓன் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணும், நம்ம வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ், சில நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நீங்க நான் எலபரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நம்ம எப்படி வெளியே வரலாம், அதுவும் ஒரு சொல்லான் இருக்கேன். பட் இந்த என்ன மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ், சில பேர் வந்து நெகட்டிவ்னு தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி சில கேரக்டர்ஸும் இருக்கு. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைட். இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைட், பெருமை. இந்த பெருமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருமைக்கும் இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதாவது ப்ரைடுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கு. ஓகே, தன்னம்பிக்கை. ஓகே, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை. இந்த பெருமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் சின்ன டிஃப்ரென்ஸாக தெரியும். பட் அந்த பெருமைன்றது வந்து நெகட்டிவ் இருந்துச்சு. அது நீங்களே மீன், அது எப்படி சொல்றது தெரியல, பட் நீங்களே பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ஆட்களை பார்த்துருக்கலாம். ஏன்னா சார், சில பேருக்கு அந்த கேரக்டர் இருக்கும். ஓகே, அது நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எப்பொழுது வரும். நான் என்னால் எல்லாம் பண்ண முடியும், மீன் நான் நான் அந்த நான்ன்ற ஒரு ஒரு ஆணவம் எப்பொழுது வரும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்ஃபேக்ட் நான் இதை பற்றி இப்போ நிறைய பார்க்கும் போது ஒரு ஷாக்கிங்கான இது வந்து வந்துச்சு. பார்த்தீங்கன்னாக்கா பைபிளில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சின், ஒரு ஃபர்ஸ்ட் பாவம் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைடை பற்றி பேசுகிறாங்க, பெருமையை பற்றி பேசியிருக்கு. ஸோ பாவம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு ஒரு ஒன் வீக் பிஃபோர், டூ வீக்ஸ் பிஃபோர், ஒருத்தர் வந்து மலேசியாவில் இருந்து கால் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பிஸ்னஸ் எடுத்திருக்காங்க என்ன ப்ரோக்ராம். அந்த பிஸ்னஸ் ப்ரோக்ராமில் வந்து நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்காங்க, அண்ட் உங்க வாழ்க்கை பயங்கரமாக சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல், மீன் பெட் ரெட்டாக இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா ஏதோ கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்க. சரி, நானும் ஓகே அப்படின்ட்டு பேசினேன் அவர்கிட்ட. ஸோ பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நிறைய இந்த பெருமை தெரிஞ்சிச்சு. ஸோ நான் அதை சொல்லிக்கலாம் அவங்கள்ட்ட. பட் நான் எனக்கு என்ன ஃபீல் பண்ணுச்சு, நான் ஃபீல் பண்ணேன்னா இந்த பெருமைனால கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் பெட்டில் இருக்கான்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்மளோட எனர்ஜி தான் எல்லாமே. ஸோ என்னோட நான் என்ன எனர்ஜியில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கணும் அந்த எனர்ஜியோட ரிசல்ட் தான் நான். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம பார்க்கறதுக்கு பாசிட்டிவாக தெரியும், பட் இது நெகட்டிவ். ஸோ இதே ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ரஸ், என்னோட ஒரு ஹெல்த் அஃபெக்ட் பண்ணலாம், என்னோட ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் பண்ணலாம், என்னோட ஃபினான்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எனர்ஜிஸ் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு மீன் அது புரியும் நினைக்கிறதுக்கு பெருமைக்கும் இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ எனி பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹம்பிள்னஸ் இருக்கும், இந்த பொலைட்னஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரேயரே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் இந்த டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு. நம்ம இந்த என்னோட ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுனால அவங்க வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்காங்க, அவங்க பிஸ்னஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பார்த்துருக்காங்க, ஹெல்த்தில் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்காங்க. நம்ம நிறைய டெஸ்ட் மெனிஸ் கிடைக்கும் எனக்கு. பட் அந்த டெஸ்ட் மெனிஸே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ப்ரைடுக்கான ரீசனாக ஏற்படுது. நிறைய வந்து என்னோட ப்ரையரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹம்பிள்னஸ் கொடுங்க எனக்கு, எனக்கு பொலைட்னஸ் கொடுங்க. கடவுள்கிட்ட கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பொலைட்னஸ் கொடுங்க, அந்த ஹம்பிள்னஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி. ஏன்னா ஐ மீன் யாராவது அழிச்சிட முடியாது அந்த 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 கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைட், பெருமை. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோபம், ஆங்கர். இந்த ஆங்கரை வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரே ஒரு வேர்ட் ஆட் பண்ணீங்கன்னாக்கா இட் பிகம்ஸ் டேஞ்சர். எஸ் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஒரு ரீசன் சொல்லணும்னாக்கா ஒரு ஜெயிலில் இருக்காங்க நிறைய பேர். இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர். ஏதோ ஒரு விதத்தில் கோவப்பட்டேன், கத்தி எடுத்து கொத்திட்டேன், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த கோவன்றது ஒரு ஸ்பிளிட் செகண்டில் வர்றது தான்.
ஓகே, யாரோ ஒருத்தர் திட்டாங்க, யாரோ ஒரு அசிவா பேசிட்டான், உடனே ஒரு கோவம் வந்துடும். ஸோ அந்த கோவம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பாயில் பண்ணும், என்ன என்னோட என்ன என்னோட ப்ரோக்ரஸ் வந்து ஸ்டாப் பண்றது நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த கோவம்ன்றது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, பயங்கரமா நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ எல்லாத்துலேயும் அந்த பொறுமை, அந்த பேஷன்ஸ் இருக்கும். ஓகே, எஸ் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கோம், பைக்லயோ இல்லை கார்லயோ இருக்கும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கோவம் வரும், ஓகே ஏன் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் அந்த கோவம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் ஸ்பாயில் அஸ், இட் வில் கம்ப்ளீட்லி கில் அஸ், நம்மள அடிச்சிடும். ஸோ அதனால இந்த கேரக்டர் வந்தாக்கா வெளியே வந்தே ஆகும் நமக்கு. அண்ட் மூணாவது வந்து லேசினஸ், சோம்பேறித்தனம். நான் சோம்பேறித்தனத்தை மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வரது வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் எந்திரிக்கிறது. ஏன்னா நான் நாளைகளுக்கு எந்திரிச்சுவேன், அண்ட் நாளைகளுக்கு எந்திரிச்சு ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு இந்த 6 மணிக்கு ஜிம்முக்கு போவோம். இந்த ஜிம்முக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இது ஒரு சேலஞ்சாகவே இருக்கும், பட் நான் போயிடுவேன். ஓகே, 99% நான் போயிடுவேன் ஜிம்முக்கு போயிடுவேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் வெயிட், அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வர ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேசினஸ். ஸோ அந்த லேசினஸ் அந்த சோம்பேறித்தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் சக்ஸஸ் பார்த்தாலும் அந்த சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா சக்ஸஸ். நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம்னா நிறைய பணக்காரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் வேலை செய்யறவங்க ஆட்கள் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து நிம்மதி தூங்கிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் நிறைய பேரோட பெரிய சக்சஸ்ஃபுல் மில்லினியர்ஸோட லைஃப் ஸ்டைல் படிக்கும் போது அவங்க தூங்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 to 5 hours வந்து தூங்குறாங்க. அண்ட் தேர் வெரி ஆக்டிவ், ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க. அண்ட் அவங்க டைம் ஷெடியூல் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு, அதான் செல்ஃப் டிசிப்ளின். ஓகே, ஸோ இந்த டிசிப்ளின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிசிப்ளின் இல்லைன்னா செல்ஃப் டிசிப்ளின் இல்லைனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லேசி ஆகிடும். அண்ட் லேசினஸ் இருக்கிறனால என்னிடம் நம்மளோட ப்ரோக்ரஸ் நம்மளே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ரூடாக பிஹேவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, மரியாதை இல்லாமல் பண்ணுறது, பிஹேவ் பண்ணுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பர்டிகுலர்லி இந்த பவரில் இருக்கவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அது அந்த இது, பட் நாட் அவங்க மட்டும் கிடையாது, எல்லாரும் கிடையாது. சில பேர் இருக்காங்க அந்த இடத்துல பவரில் இருக்கவங்க, ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க. ஓகே, இந்த ரூட்னஸ் காமிப்பாங்க, நான் தான் அப்படின்ற மாதிரி. ஓகே, அண்ட் அதுவும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான். அண்ட் இது வந்து அவங்களே மடிக்கும். ஓகே, அவங்களே தெரிய மாட்டது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டது, இது வந்து அவங்களே அடிக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்களோட ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுவோம் இந்த ரூட்னஸ். ஓகே, மரியாதை இல்லாமல் இப்போ இது பண்ணுறது. ஸோ இது இன்கேஸ் நமக்கு இருந்தாக்கா, ஓகே, நான் எனக்கு மீன் நமக்கு இருந்த கேரக்டர் மாதிரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தாக்கா இதுல இருந்து வெளியே வர்றது பெட்டர். ஏன்னா எண்ட் ஆஃப் தியர் போல் சொல்ற மாதிரி சக்சஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பைசாவோ இல்லை பொசிஷனோ இல்லை பவர் மாத்திரம் கிடையாது. சக்சஸ்ன்றது என்னோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் லைன் நிம்மதி இருக்கா வாழ்க்கையில், பீஸ் அது இருக்கா. ஸோ இது எல்லாமே இருந்தாதான், மீன் இது எல்லாமே இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இல்லாதான் எனக்கு அந்த பீஸ் பார்க்க முடியும். ஸோ எகே நான் எதுவும் சொல்லாமல் ஓவர் நடக்க போகிறது கிடையாது, பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கவலைப்படுறது, வரீடு, எப்போ பார்த்தாலும் கவலைப்படுறது, எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறது. ஓகே, ஒரு கவலை. ஓகே, பாஸ்ட் நினச்சி கவலை, நான் அப்படி இல்லையே எனக்கு என் வாழ்க்கை அப்படி இல்லையே, இல்லை நான் ஃபியூச்சரில் நினச்சி கவலை, இல்லை நான் நம்மளோட பாலிடிக்ஸ் நினச்சி கவலை, இல்லை நான் எல்லாத்தையும் மீன் பசங்களை நினச்சி கவலை, ஃபேமிலி நினச்சி கவலை, ரிலேஷன்ஷிப் நினச்சி கவலை, ஹெல்த்தை நினச்சி கவலை, இந்த மாதிரி எப்போ பார்த்தாலுமே கவலை. இதுவும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அண்ட் இந்த நெகட்டிவ் எனர்ஜியில் வைப்ரேட் ஆக என்ன ஆகிடும்னாக்கா வி இன்வைட் மோர் நெகட்டிவ் எனர்ஜி, அண்ட் இதுவும் நம்மளை அழிச்சிடும். ஓகே, இன்ஃபேக்ட் ரெப்போ சொல்கிற மாதிரி இந்த கேரக்டர்ஸ், இந்த பாசிட்டிவ் கேரக்டர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறுற மாதிரி கொஞ்சம் கஷ்டம், பட் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் மலை இறங்குற மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் வரும், நம்மளை வந்து அழிக்கிறதுக்கான பெரிய ஒரு டூல் ஆகிடும் இதெல்லாம். நெக்ஸ்ட், ஜெலஸ், பொறாமை. இந்த பொறாமைன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனால் பக்கத்துல கரண்ட்டு வேற மாதிரி இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்கு, ஓகே அவங்கள்ட்ட வேற கார் இருக்கு அப்படின்ற பொறாமை. ஓகே, இல்லை டிவியோ இல்லைனா லைஃப் ஸ்டைலில் பற்றியோ இது பண்ணுற பொறாமைப்படுறது, இல்லைனா சொந்தக்காரங்கள் தரலாம் இருக்குது, எங்கிட்ட அதெல்லாம் இல்லையே, அவங்க படிப்பு அந்த மாதிரி இருக்கு, ஏன் படிப்பு அந்த மாதிரி இல்லையே, இந்த மாதிரி ஒரு கம்பேரிஷன். எப்போது ஜெலஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கம்பேரிஷன்லாம் வருது. ஓகே, ஸோ அந்த கம்பேரிஷன் போது ஜெலஸ் அந்த பொறாமை இருந்துச்சுனாக்கா இதுவும் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ், இதுவும் நம்மளை அழிக்கிறதுனா ஒரு பெரிய டூல். ஓகே, அண்ட் லாஸ்ட் சொல்றது பார்த்தீங்கன்னா பயம், ஃபியர், இது இருக்கிறதுலே மோசமானது. இன்ஃபேக்ட் ஒரு ஆளை சாவடிக்க முடியும் பயத்தினால. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சுனாக்கா, ஓகே, நெகட்டிவ் கேரக்டரில் வந்துட்டோம்னா பயம்ன்ற ஒரு இதில் வந்துட்டோம்னாக்கா அது நம்ம கம்ப்ளீட்டாக அழிச்சோம். ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா,
இன்ஃபேக்ட் இது எல்லாமே நம்ம கேரக்டர், அதாவது நம்மளோட சப்கான்சியஸ் மேல டீப்பரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து அவ்வளோ ஈஸியாக கொண்டு வர முடியும், அவ்வளோ ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியாது. எஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண முடியும். பட் இந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் மைண்ட் ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாமே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரேஸ் பண்ணிட்டு முடியுமானா முடியும், கண்டிப்பாக முடியும். ஐ மீன் இது நான் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 2 hours ஆன்லைன் கம்ப்ளீட்டாக நீங்கள் இது உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் சரி இது வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். அண்ட் இதனால என்ன ஆகிடும்னா உங்களோட ஹெல்த்தில் சேஞ்சஸ் பார்க்க முடியும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்சஸ் பார்க்க முடியும், உங்கள் ஃபினான்ஸில் சேஞ்சஸ் பார்க்க முடியும், உங்கள் பிஸ்னஸில் க்ரோத் பார்க்க முடியும், உங்கள் கேரியரில் க்ரோத் பார்க்க முடியும், எல்லா இடத்துலையும் நீங்கள் பாசிட்டிவ் பார்க்க முடியும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணலன்னா என்னதான் இருந்தாலும் நீங்கள் நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நிஜமாலுமே வேணும். ஓகே, இந்த மாதிரி எனக்கு இது வேணும், எனக்கு நான் புரியுது, நான் சொல்றது புரியுது, அண்ட் நான் இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன், நான் முடிச்சுட்டு இருக்கேன், நான் வெளியே வராமல் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பர்ஸ் இங்கே ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கேன், நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம், அண்ட் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருப்போம். அண்ட் எகெயின் எங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னாக்கா ப்ளீஸ் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் அப்டேட் கிடச்சிட்ருக்கும். அண்ட் ஆல்சோ என்னோட ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம் ரெகுலராக வாங்க, அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எகெயின் வில்ஃப்ரெட் ஸ்டான்லி சைனிங் அவுட் ஃப்ரம் ராபிட் மைண்ட் பவர். பாய், தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே.